பாருங்க மக்களே வந்து உண்மையா வந்து இன்னொரு இயக்க காட்சின்னு சொல்லி அடிச்சு போட்டு வெயிட் எவ்வளோ பார்த்து போட்டு ஒரு விலையை போட்டு எடுத்துட்டு பாத்தீங்கன்னா ஆக்கள் எக்ஸ்போர்ட் பண்றது அதாவது குறைஞ்சது ஒரு 40-45 வருஷம் வியாபாரத்துக்கு வலிக்கு சரிங்களா நல்ல நெத்தடி நெத்தடி இங்கே வரும் என்ன மீன் அது மசரியா பெருசு பேர் வந்து கோயில் மூட்டங்களில் வந்து இறால் வந்து 1400 1300 தான் 1500 போகும் இந்த விதங்கள் முடியாது கொஞ்சம் ஜனம் கூட தொழிலாளிகளும் போனது கூட வேலை எல்லாம் கிலோவுக்கு 500 கொடுத்து ஹலோ மக்களே வணக்கம் நாங்கள் சந்தனேஸ் இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய பார்க்க போகிறோம் என்றால் அதாவது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு மீன் மார்க்கெட் தான் பார்க்க போகிறோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணம் காக்கதீவு சாவக்கட்டு துறைமுகம் என்று சொல்கிற வந்து பெரிய ஒரு மீன் வந்து சந்தை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மீன்கள் இறாலுகள் நண்டுகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இங்கே பிடிப்பிடும் அதாவது இங்கேயே பிடிச்சி இங்கேயே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு மார்க்கெட் ஒன்று இருக்குது இங்கேருந்து வந்து நிறைய பேர் வாங்கி கொண்டு போவீங்க அதோட வந்து வேறு வேறு மார்க்கெட்டுகளை பார்த்தீங்கன்னா இங்கே வந்தால் வாங்கிட்டு போகிறவ அந்த ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் வந்து முக்கியமாக வந்து எங்கள் சில புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சஃப்ரை பண்ணுங்கோ வாங்கோ நாங்கள் வேண்டால் காக்கதீவு துறைமுகத்தை சுற்றி பார்க்கலாம் அவ்வளோ மக்கள் வந்து பாருங்கோ அதாவது போட்டில் போய் மீன்லாம் பிடிச்சி கொண்டு வந்து எல்லாம் வந்து இந்த மீனெல்லாம் எடுத்து தங்கட அந்த கூடையில் போடிடும் உண்மையிலே பார்க்க சரியான ஒரு அழகாக இருக்கேன் நிறைய கொக்கோல் பறவைகள் பாருங்க அவ்வளோ நினைக்கிறேன் சொல்லி இந்த இடத்துல பார்த்தீங்களா இப்போ தான் வந்து ஒரு 2-3 போட் வந்துதான் முதலே பார்த்தீங்கன்னா நிறைய போட் வந்து போயிட்டு வந்துடுது நாங்கள் கொஞ்சம் வேறு லேட்டாக போயிட்டுது நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சரியாக 8 மணி வளமையாக வந்து இந்த இடத்துல ஒரு 6:30-7 மணிக்கு தான் நிறைய ஆக்க வரிவினம் மீனை கொண்டு வேணும் தான் இது வந்து என்ன இது மீது ஆனால் இது என்ன மீன் இது சூறாக பாருங்க ஓ பாருங்க இந்த அப்படி கொண்டு வேணும் இதை கொண்டு போய் அங்கே போய் நீ ஏலங்கூறி கொண்டு கொடுப்பினம் ஆ எங்கண்ணா ரைட்டா ஓகே இது பாருங்க இதுக்குள்ள மீன் இருக்காமா ஆட்டுறேன் பாருங்க ஓ அவ்வளோ மீன் இருந்தால் எல்லாம் பாருங்க எடுத்து எடுத்து போடணும் ஓ வேணா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படியா 6:30 வந்துடணுமா எப்படி பெரிய மீனில் மாட்டுமா இங்கே வந்து அப்படி ரைட் ரைட் இங்கே பாருங்க வந்து அதாவது இந்த மீனை வந்து எடுத்து கழுவினா என்னால் சில கொஞ்சம் இந்த அழுக்கா இருக்குன்னு தானே அதில் பார்த்தீங்கன்னா அந்த எடுத்து தனியாக கழுவி போட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கூடையில் போடணும் பாருங்க அப்படி இருக்கு இந்த மீன் இருந்தால் இந்த இடத்துல பாருங்க இதில் கொஞ்சம் பெரிய மீன் மாட்டிருக்கேன் இந்த போட்டில் என்ன மீனாக இருக்கும் தெரியல எந்த வர அள்ளி அள்ளி ஏற்றினோம் பாருங்க தெரியும் கொக்குக்கு வந்து மீன் இருந்தாலும் சரி நான் விருப்பம் தானே அது கதையே கணக்கு இருக்குது அப்படியான கதைகள் அதில் பாருங்க வந்து அதனால் இந்த மீனை கொத்துறதுக்கு எல்லாம் நிறைய கொக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிற்கிறது இல்லை இந்த கொக்கு வந்து இப்போ ஒரு மீனை ஒன்று பிடிச்சி சாப்பிட்டதா நான் பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் தெரியல டக்கண்டு போய் கொத்திச்சு அப்படி எடுத்து அதை கண்டு விழுங்கிட்டாள் பார்த்தீங்கன்னா மக்களை வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்து போட்டு வந்து லைக் பண்ணால் போகிறீங்க மறக்காம வந்து எங்கள் சேனலுக்கு வந்து புதுசாக வராக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாருங்க ரால் ரால் பிடிச்சிக்கணுமா பார்க்க தெரியும் என்னன்னா பெருசாக மீன் மாடலை போல நான் அப்படியோ ஆ இது ரால் இது ரைட் ரைட் இதில் வந்து கூடுதலாம் ரால் தான் நிற்கிதா இது கொஞ்சம் கருப்பு ரால் தானே அப்படியோ கருப்பு ரால் அப்படி ஆ ரைட் ஓ கொஞ்சம் பெரிய ரால் ஒன்று இருக்குது பார்க்கலாம் இருக்கா ரைட் எஞ்சி பாருங்க ராலு பெரிய ரால் ஒன்று இது ஆனால் இந்த ரால் வந்து 1 கிலோ போகும் இது 3000 போகுமா இந்த ராலா ஓ சரியாக பெருசு பாருங்க இந்த ரால் இதோட நல்லா பெருசாக வளரும் இந்த ராலா பயங்கர பெருசாக வரும் இஞ்சி பாருங்க இந்த நண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீன் ஒன்று பிடிச்சி பாருங்க அப்படி நசுச்சிடலாம் பட்டு இருந்தா அப்படி வட்டி கிளிக்குது ஓ அப்புறம் வரலாம் இஞ்சி பாருங்க இந்த அப்படியே நைச்சு போடுங்க அப்படி வட்டி சரியான கூறு போல அது அது அதாங்க அந்த கொடுக்கால பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே அப்படி குத்தி கழிச்சு விடுது அப்படியே அதெல்லாம் இதில் விடுங்களே பாப்பா என்னோட என்ன செய்யறாண்டுவா ஓடிது மாதிரி தானே ஓ ஓ ஓ என்னோட ஓடுது எங்க எங்கட கையா பிடிச்சேன்னா சரி போல சரி பிடிச்சி விடுங்க இதெல்லாம் எவ்வளோ போகமாட்டேன் கிலோ வந்து நான் நண்டெல்லாம் 10,000 அண்ணா ஓடுது அங்கே ஓடுது அப்படிங்க இந்த ஓடுது என்ன உடம்பு ஓடுது தப்பி ஓடுற பார்த்தீங்களா
மசரியா ஒரு கிட்ட கொண்டுறீங்களா பார்க்கலாம் அவர்கள் என்ன இப்போ ஆள் முடிஞ்சதா செத்து போடுதாள் ரைட் ரைட் பாருங்க வர இது என்ன எவ்வளோ போகும் இது முள்ளா கடக்கும் இது இருக்க மாட்டேங்குது சி அப்படியா பயங்கரமா கடப்பு அப்படியா ரைட் ரைட் தெரியாது எங்களுக்கு வந்து இது எவ்வளோ போகும் அந்த கிலோ வந்து இது கிலோ சாப்பிட கொஞ்சம் குறைவு பிள்ளை அப்படியா இந்த முள்ள நாங்க தடி விடுறது கத்தியா தடி விட்டுட்டு ரைட் தடி போட்டு சாப்பிடலாம் சாப்பிடலாம் அந்த முள்ளு கையில இருந்துச்சுன்னா விஷம் கடுக்குமே அப்படியா ரைட் அப்படி ரைட் கடுக்கும் அப்படி ரைட் சரிண்ணா ஓகே சரியா எங்க தெரியாதனால பிடிச்சிருப்பேன் அது அது ஓகே இதில் பாருங்க வந்து அதாவது பெரிய ஒரு பாறை மீன் வச்சுக்கிறாருந்தா கையிலேருந்து வரேன்டா தெரியும் இது வந்து கரைக்கு கொண்டு போகிறாங்க தெரியல இதில் பாருங்க அந்த கூலரில் ஏற்றினோம் இந்த மீனில் பிடிச்சு பிடிச்சி நிறுத்து போட்டு பாருங்க இதில் வந்து அந்த ஐஸ் பாக்ஸ் இருக்குது தானே இதில் பாருங்க தெரியும் உங்களுக்கு இதில் வந்து மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா அடித்து போட்டு வெயிட் எவ்வளோண்டு பார்த்து போட்டு ஒரு விலையை போட்டு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஆக்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறது அதாவது கொழும்பு மாதிரி வேறு வேறு அந்த சிங்கள ஊருக்கெலாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மீன் அனுப்பி வேணும் இதில் பார்த்தீங்கன்னா மக்களை வந்து ஐயாவரம் அதாவது இவர் வியாபாரி அதாவது மீனை எடுத்து கொண்டு போய் பார்த்தீங்கன்னா ஊர்களுக்கோ இல்லாடி வந்து சந்தை சங்கான சந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மீன் எடுத்து கொண்டு போய் விற்பாராம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மீன்லாம் பிடிச்சு கொண்டு சாரி மீன்லாம் வாங்கி கொண்டு வந்துக்கிறார் அண்ணா வணக்கம் 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 என்னண்டு நீங்கள் இப்போ எவ்வளோ காலமாக வந்து நீங்கள் வந்து இங்கே மீன்லாம் வாங்குறீங்க நான் இப்போ குறைஞ்சது ஒரு 40-45 வருஷம் வியாபாரத்துக்கு வலிக்கிறது சரிங்களா இங்கே வந்து நான் மீன் வந்து நீங்கள் வாங்கி கொண்டு போய் சங்கான சந்தையில் ஒன்று விற்கிறது அப்படியா சங்கான தான் தொடர்ந்து விற்கிறது 40-45 வருஷமாக அங்கே காஞ்சாவ அப்படியா இல்லையா சின்ன பிள்ளையிலேருந்து முழு பேரையும் தெரியும் உண்மையாவா லட்சம் கேட்டால் நான் பெஞ்சு ஆஹா சரி என்னைக்கு என்ன மீன் வாங்கினீங்க இன்றைக்கு கணவாய் கணவாய் பார்ப்போம் பார்க்கலாமோ ஒரு துண்டு 1600 ஓ சீலா கிராம் பெரிய சீலா பெரிய சீலா அது இது கிலோ வந்து 1000 அது எடுக்கலாமா இருக்கா கஷ்டமா இருக்கா கஷ்டமா 3 கிலோ 400 கிராம் கிட்டத்தட்ட 3.5 கிலோ மாதிரி ஓ 3.5 கிலோ என்னயா பெரிய பெருசா அது நல்ல பெரிய நெத்தலிடாக நெத்தரி நெத்தரி இங்க வரோம் மீன் என்ன பெரிய மீன் நெத்தலிடாக சும்மா அப்படியே உடன் மீன் அப்படியே சாப்பிடுற சும்மா அந்த மாதிரி இருக்குமேடா பாலமீன் கிராக்கு நெத்தரி சிறியா கிராக்கு ஆஹா
ரைட் இதெல்லாம் சின்ன மீன் தானா ரைட் ரைட் ஓகே ஓகே ஐயா வந்து என்னன்னா பெருமாளம் வந்து இங்கே வந்து யாழ்ப்பாணத்தில் உள்ள வியாபாரிகள் எல்லாரும் வந்து இங்கே தான் வாங்குறோம் ஏன் கூட மீன் வருது பாரு தானே என்ன காரணம் இங்கே அகலப்பாடன்ட்டு சொன்னால் இங்கே வந்து பாலறிவு பள்ளிக்குடா அங்கே பாயிறாங்க 25 மூலம் 24 மூலம் கம்பு அப்படி என்ன கம்பி 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 கம்பியில் பாஞ்சு அங்கே தான் வருது மீன் இங்கே இங்கே வந்தால் இங்கே இந்த திரளிகள் போய் பாலை மீன் கை மீன் தான் இங்கே கடலில் பிடிக்கும் தீபங்கள் அங்கே இங்கேருந்து 35 கிலோமீட்டருக்கு அங்கால போய் தான் இந்த மீனை பிடிச்சி விட்டு வருங்க பிடிக்கிறது கஷ்டம் என்ன சரியாக கஷ்டம் 24 மூலத்தில் கீழே வாங்கி தான் இந்த மீனை பிடிக்கிறான் பிடிக்கிறது ஒரு நாள் 50 லிட்டர் மண்ணெண்ணெய் பிடிக்கும் போய் வேற வளர்த்துக்கும் அதுக்கிட்ட மீன் கிட்ட விலையும் இருக்கு மேடம் மதிப்பு இருக்கு கணவாயல் 30 கிலோ 40 கிலோ 50 கிலோ வந்து அப்படி இருக்கு மேடம் கணவாய் வருமோ மீன்களும் பட்டா அலி அப்படியா இன்றைக்கு 1500 ரூபா போனது பாரு 1500 ரூபா பாரு 1500 ரூபா முடிஞ்சது அதாவது வியாபாரியாருக்கு வியாபாரியோ மக்களும் கொஞ்சம் விலை கூட இருக்கு மேடம் ஜனம் ஜிலே நம்ம நெஞ்சிலே நம்ம நீங்க தொடர்ச்சியா வாங்குவீங்க அதனால விலை வந்து கொஞ்சம் உங்களுக்கு குறைச்சு தெரியும் நாங்கள் இப்ப வந்து எங்களுக்கு கட்டுமான விலைக்கு எடுப்போம் இப்போ ஆக விலைக்கும் போக மாட்டோம் ஆக வழக்கான விலைக்கு இந்த மலிஞ்சா இங்கே இங்கே கடும் மலிவாக இருக்கு மீன் வந்தா சின்ன மீன்கள் கடும் மலிவாக இருக்கு அப்படியா ஐயாக்கு பிள்ளையா தானே ஏன் 4 பேர் 4 பேர் ரைட் ரைட் ஓகே அதாவது விடாமுயற்சியாக தொடர்ந்து செய்யறீங்க மீன் வியாபாரம் இதுதான் தொழில் இதான் தொழில் என்ன மேலே நல்ல ஒரு தொழில் வேறு கொஞ்சம் கஷ்டம் இருந்தா மழை நேரங்கள் கஷ்டம் மண்டல இது வந்து எங்களுடைய சுய தொழில் உழைப்பு வந்தால் உழைப்பு வரே இல்லையோ உண்மை உண்மை நாங்கள் இந்த வேண்டாம் வித்தா விற்கிது விற்காது ரைட் ரைட் எத்தனை மணிக்கு நீங்கள் மீனெல்லாம் விற்று முடிப்பீங்க எங்களுக்கு இளையரம் தந்தை நல்ல கடையண்டா பிரியண்டா 12 மணிக்கு முதல் முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் ரைட் ரைட் இளையரம் மதி பண்ணா 1 மணி 1.5 மணின்னு செல்லும் இளையரம் மிஞ்சும் மிஞ்சும் மீனாக கொண்டு ஐசல்ல போட வேண்டிய ஐசப்பட வேண்டியா ரைட் ரைட் போட வைக்க வேண்டியா அப்புறம் அடுத்தலாம் விற்கலாம் என்ன அப்புறம் விற்க வேண்டியா ரைட் ரைட் சரி விஞ்ஞானத்தில் விற்கலாம் அப்படி செய்யலாம் பின்னாடி விற்கலாம் அப்படி விற்கலாம் ஆமாம் அப்படி செய்யறதா என்ன காலம் பிடிச்ச மீன் ஐஸ் போட்டு வச்சால் பின்னாடி விற்றால் ஓகே ஆனது ஐஸ் போட்டால் மீன் அப்படியே பழதாம கிடாது ஓ அப்படிதான் சரியா நன்றி ஏன்னா இதானந்த சாபக்கட்டு துறைமுகமா பாருங்க இதான் இந்த மீன் சந்தை பாருங்க இங்கே வந்து நிறைய மக்கள் வந்து கூட வாங்கிக்கிறோம் வேண்டாம் அவ்வளோ மீன் வேறங்க அதாவது இங்கே மக்கள் வந்து கூட வாங்குவினோம் சாவக்கட்டு மீன் சந்தை பாருங்க அவ்வளோ மீன் இருந்தா ஆனால் அவ்வளோ போ திராளி கிலோ 500 ரூபா திராளி 500 ரூபா பாருங்க இதான் திராளி மீனா நல்ல பெரிய மீன் ஆனால் இது வந்து என்ன இது சிட்டடி பாரு அவ்வளோ 1800 ரூபா வெயிட் நிற்கும் ஒரு 1/2 கிலோ கூட நிற்கும் அப்படி நிற்கும் ஓகே ஓகே இதெல்லாம் பெரிய மொத்தமான மீன் வந்து சிறையா ஆ நண்டு வால் பாறை ஹலோ யார் இந்த மீன் பெருசு ஓ ரைட் வாங்குறாரா என்ன வழியா என்ன வழியா 3000 என்ன பேர் என்ன இருக்கு இதுக்கு என்ன பேர் இருக்கு இதுக்கு என்ன என்ன பேர் இதுக்கு என்ன பேர் சீலா 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 ரைட் ஓகே சீலா சீலால ரெண்டு மூணு வகை இருக்கா அண்ணா இதுக்கு என்ன பேர் இதுக்கு கொடுவாள் தான் கொடுவாள் பாருங்க எவ்வளோ போகும் இது 7000 அந்த மீன் பேரங்க ரைட் ஜலம் பேரங்க எல்லாம் வந்து அதே மீன் தான் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக விற்கிறோம் இதான் ஒட்டியல் ஒட்டியெல்லாம் விற்கிறோம் இனி இனித்தான் பார்த்தீங்கன்னா மக்கள் வருவீங்கம்மா இங்கே வந்து நேரப்போ ஒரு 10 மணி 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து வாங்கிடும் நிறைய மீன் இருக்குங்களா
அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் பட்டி தான் இங்கெல்லாம் இருக்கும் இங்கெல்லாம் மீன் பட்டு வரணுமா இங்கெல்லாம் மீன் பட்டு வரும் பொறுமையாக இருக்கு ஆனால் எவ்வளோ போகுது என்ன இது திருக்கு எவ்வளோ போகுது ஒன்று அப்படியே 300 ரூபா கொஞ்சம் சின்ன இருக்கேண்ணா கொஞ்சம் சின்ன 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 ரைட்டு இந்த மீன் கொஞ்சம் பட்டது குறைவாக இருக்கு அப்படி விலையோ இன்னைக்கு விலை ஏன்னா மரக்கறி விலை வந்து குறைஞ்சிருக்குது மீன் விலை கூடி இருக்குது அது 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 காற்றும் குறைதான் ஏண்ணா ஐயா இல்லை மீன் மிக்கிற ஐயா என்ன விலை மீன் இது என்ன விலை பங்கு அப்படி சேர்த்து மொத்தம் அப்படி இருப்பீங்க இது எவ்வளோ எவ்வளோ 500 ரூபா ஆ 500 ரூபாண்டா 400 ரூபா கொடுப்பேறான் ரைட்டு அப்படி போ வியாபாரம் அன்னைக்கு மீன் பித்தனீங்களா அதுதான் அப்படிதான் அப்படிதான் சில நேரம் போவோமா சில நேரம் போவாதான் சரியா நன்றியா இந்த பாறை பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 1500 ரூபாவா என்னென்னா சில நாளில் விலை குறைவாக இருக்குமா அப்படி ரைட்டு இதில் பார்த்தீங்கன்னா அண்ணா ஒரு நிறைய மீன் வச்சுக்கிறேன் நாங்கள் என்ன விலைன்னு கேட்டு பார்ப்போமா அண்ணா சொல்லுங்க என்ன விலை போகுது நாலு பேர் நாலு இது வந்து மக்களுக்கு விற்கிற விலை மக்களை விற்கிறீங்க எவ்வளோ போகுது நாங்கள் எடுத்து 1900 ரூபாய்க்கு 100 ரூபா வச்சு விற்கிறோம் ரெண்டாயிரம் போயிடும் இது கொஞ்சம் சின்னலா என்ன சின்ன ரைட்டு அப்படியா மற்றது வேற எங்கால மீன்லாம் பிரிச்சுட்டு விலை என்ன நண்டு போகுது நண்டு ஓ நண்டெல்லாம் போகுது இன்றைக்கு நண்டு இப்படி இப்படி கூத்துல போய் எடுத்தா 2000 எடுத்துனாங்க அப்படியே நாங்கள் அப்படியே ஒரு 500 ரூபா 200 ரூபா 300 ரூபா கூட விற்போம் விற்பீங்க அப்படியா இது நீல நம்ம 2000 போகுது நம்பர் கிலோ இது நம்ம கொஞ்சம் 1900 2000 கிடைக்கும் சொல்கிறேன் அதாவது நீல நண்டு வந்து சரியான மதிப்பு கூட ஏன்னா டேஸ்ட் கூட நீலக்கால் நண்டு கம்மனி எக்ஸ்போர்ட் தானே எல்லாம் ஓ எக்ஸ்போர்ட் ஓ ஓகே மேடம் எஞ்சால இங்கெல்லாம் சின்ன தூள் மீன் வைக்கிறேன் இதெல்லாம் சும்மா நோ மசினா மீன் கனவா போகுது ஓ கனவா வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விலை போகுது உங்கள்கிட்ட கனவா இல்லையோ எங்கள்கிட்ட இல்லை கனவா விலை ஆள் நீங்கள் எடுக்கிறாங்க சரிண்ணா ஓகே நன்றியா மக்களை பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ரெண்டு மீன் சந்தை இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து காக்கதீபு மீன் சந்தை மற்றது பார்த்தீங்கன்னா சாவக்காட்டு துறைமுகம் அதாவது நான் உங்களுக்கு முதல் நான் உங்களுக்கு அங்கே காட்டினது வந்து பார்த்தீங்கன்னா சாவக்காட்டு துறைமுகம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 8 மணி 9 மணி மட்டும் அதாவது காலையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாவரி மேலே வந்து வாங்கினோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி அதோட சரி இங்கே வந்து கொஞ்சம் சனம் குறைவு மற்றது இங்கே மீன் பிடிக்கிறது கொஞ்சம் வீதம் கொஞ்சம் குறைவாகும் ஆனால் ரெண்டும் பார்த்தீங்கன்னா பக்கத்துல பாருங்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து காக்கதீபு மீன் சந்தையாக ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பக்கத்து அதாவது காக்கதீபும் அங்கால வந்து பார்த்தீங்கன்னா சாவக்காடு துறைமுகம் ரெண்டுமே வந்து பக்கத்து பக்கத்தான் இருக்குது ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சனம் குறைவாக இருக்குது என்னது காணிரி இல்லை கேட்டுப்பாங்க ஆனால் என்னது காணி வந்து சனம் வந்து இங்கே குறைவாக இருக்குது சனம் வந்து சங்கம் ஒழிஞ்சு சங்கம் இல்லையோ சந்தை ஒழிஞ்சுது சந்தை இல்லாத 7 மணியோட முடிஞ்சிடும் சொல்லுங்களா உங்களுக்கு என்னென்ன மீன் வெளியில் எப்படி இது என்ன பட்டப்பாறை இது 3 பாறையும் 1500 ரூபா போகும் 3 1500 ரூபா ரைட்டு மெட்டது அது 2 பாறையும் 1200 ரூபாய் கொடுக்கும் 2 1200 ரூபா என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும் ரெண்டும் ஒரே பேரை தான் இது சின்ன கொஞ்சம் பெரிய பேரை வேறு பேரையில் முடிஞ்சுது மற்ற இது பால் முட்டாங்க மீன் இது நடுவாத்திரளி இது சின்ன ஒட்டிகள் சின்ன ஒட்டின்னு இதெல்லாம் எவ்வளோ போகணும் அதெல்லாம் வந்து இவ்வளோ பண்ணால் 400 ரூபா போகும் இது 400 ரூபா ஓ 400 ரூபா போகும் இவ்வளோ 400 ரூபாவா இவ்வளோ 400 ரூபா பரவாயில்லை ஏன்னா அடுத்து கனவே நில போகுது கனவாயினா 1500 1400 ரூபா போகிறது இண்டைய விலைக்கு வந்து 1800 ரூபா போகுது இண்டை விலை கொஞ்சம் இண்டை விலை கூட இல்லை வளமையை காட்டி இண்டை விலை கூட இறால் அதே மாதிரி இறாலும் வந்து வளமையை காட்டி இண்டை 2000 ரூபா போகுது 1800 ரூபாய்க்கு நாங்கள் விற்கிறோம் கரை வேண்டவர் ஆகலுக்கு ஹோல்சேலாக வந்து 1900 ரூபா கூறல போனது அப்படி போனது அப்படி போனது இன்னும் கொஞ்சம் விலையாக இருக்கு இன்றைக்கு எல்லாம் விளையாடி என்னென்னா மிரதடி விதங்கள் கொஞ்சம் முடிஞ்ச நாள் தானே அதோட வளமையை காட்டி விலை கோயில் வந்து அந்த கோயில் கோயில் மூட்டங்களில் வந்து ஆள் வந்து 1400 ரூபா 1300 ரூபா தான் 1500 ரூபாக்குள்ளே போகும் அப்படி இன்றைக்கு விதங்கள் முடிய கொஞ்சம் சனம் கூட தொழிலாளிகளும் போனது குறைவாக எல்லாம் கிலோவுக்கு 500 ரூபா கூட தயிர் அந்த மாதிரி சரி சரியா பட் அதெல்லாம் வந்து நோம மீன் வரும் அதெல்லாம் சும்மா நோமல் மொழி பிரச்சனை இல்லை சும்மா 500 ரூபா 300 ரூபா சும்மா ரைட் ஓகே நீங்கள் என்ன விண்ணிறமும் நின்று நீங்கள் காலமாக 7 மணிலேருந்து ஒரு பகல் 12 1 மணி மட்டும் நிற்போம் நிற்பீங்க வந்து 4 மணிலேருந்து இரவு 9 மணி மட்டும் நிற்பீங்க நிற்போம் சரிண்ணா
இங்கே வந்து ஏழு மணிக்கு இப்படியே வந்து ஏழு மணிக்கு மீன் கூறல் விளங்குவாங்க. அப்போ அதுக்கு பிறகு வியாபாரி மேல மீன்கள் வெறும் எல்லாம் புறத்தி வியாபாரி எடுத்துகிறது வெளிச்சந்தைக்கு கொண்டு வருவாங்க. இதில் நாங்கள் எடுத்து இதில் எடுக்கிற மீனை 24 தேதி நிற்கிற மாதிரியே விற்போம். விற்பீங்களா அப்படியா? அண்டை நீங்களா அதில் நினைக்கிறாங்க உங்களோட காய்ச்சல் ரைட்டு சரிண்ணா. ஓகே நன்றி. மக்களை பார்த்தீங்கன்னா வந்து அதாவது இந்த மாதங்களில் அதாவது இந்த பங்குனி சித்திரையில் பார்த்தீங்கன்னா மீன் கொஞ்சம் வந்து இங்கே படுறது குறைவாம் சரியா. ஆனால் வந்து இந்த 9-ஆம் மாதம் 10-ஆம் மாதங்களில் பார்த்திங்கனா இங்கே வந்து நிறைய மீன் வந்து மாட்டுமாம். அதாவது சொல்லப்போனால் இந்த இடங்கள்லாம் ஃபுல்லாகவே பார்த்திங்கனாலும் அப்படியே மீனால் வந்து நிறைஞ்சிருக்குமாம். சரி மக்களே, நீங்கள் இப்போ அதாவது இந்த காக்கதீவு மீன் சந்தையும் மற்றது இந்த சாவக்கட்டு மீன் சந்தையும் பார்த்துருப்பீங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்தில் பெரிய வித்தியாசம் பண்ணி இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்க லைக் பண்ணுங்கள். மற்றது எல்லா இடங்களையும் வந்து இருக்கிற மீன் சந்தையை விட பார்த்திங்கனால் இந்த அதாவது இந்த மீன் வந்து இந்த பிடிக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருக்குது, ஒரு வித்தியாசமான ஃபீலாக இருக்குது. நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்க லைக் பண்ணுங்கள். எங்கள்கிட்ட சொன்னால் புதுசாக வந்தீங்கன்னா மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நாங்கள் நல்ல ஒரு வீடு சந்திப்போம். அதுவரை உங்கள் சந்தனேஷ், நன்றி, வணக்கம்.